யாராப்பா கருப்புசாமி, நீதான்ப்பா காவல் தெய்வம். இந்த டிவி நல்லபடியா ஓடணும், இதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. குறிப்பா எந்த கலவானை போய் கலவான்ட்டு போயிடக்கூடாது. நல்ல நல்ல ப்ரோக்ராமா தெரியணும், அதுக்கு நீதாம்பா அருள் புரியணும். டேய் தொட்டுக்குமுறா தொட்டுக்குமுறா, கொலையாக நேற்று நள்ளிரவில் 5 நட்சத்திர ஹோட்டலில் உள்ள கார் பார்க்கிங்கில் ஒரு பெண் ஒரு ஆணையும் கொலை செய்திருக்கிறார். ராஜினாமா செய்து விடுவேன் என்றும் சவால் விடுத்துள்ளார். என்ன பண்றது? Have a black coffee. சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. சார் சொல்லிடுறேன் சார், நேற்று நைட்டு அனு மேடம் எப்பவும் போல லேட்டாக தான் சார் வந்தாங்க. அவங்க எப்போ வந்தாலும் எனக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை கண்டுக்கவே மாட்டேன் சார். வணக்கம் மேடம். ஹாய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் மேடம். அனு மேடம் தான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் மேடம். சார் நீ சாப்பிட்டு தூங்கிடு, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகே பாய். ஹாய், அனு மேடம் வந்தா தான் இந்த மாதிரி சந்தோஷம்லாம். அவங்க நல்லா இருக்கணும். அவங்க என்ன அனு மேடம் காரம் இன்னும் நினைக்குது. மேடம், அனு மேடம், என்ன சத்தமே காணோம்? சார் எனக்கு இவ்வளவுதான் சார் தெரியும், எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார், என்ன விட்டுருங்க சார். சார் சார், உன்ன மாதிரி ஆளுங்க 50க்கு 100க்கு விளையாடுறனால தான் இங்க பெரிய பெரிய தப்பே நடக்குது. முதல்ல உன்ன தூக்கி உள்ள பண்ணோம். சேதோ சார் சார், பாவண்டி பிரபாகர், அவனை போய் ஹர்ட் பண்ணிட்டேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா பிரபா நிச்சயம் உன்னை தேடி வருவாண்டி. கவலைப்படாம நீ போய் சாப்பிட்டு தூங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பை. வெளிச்சேரி போனோம். நீ அனுப்பா,
அண்ணே போட்டானே போட்டு
நான் சொல்ல உயிரே, உன்னை என்ன நான் கேட்கிறேன், உன்னை மட்டும் தான் கேட்கிறேன், உன்னுள் என்னை நான் பார்க்கிறேன், உள்ளே உள்ளே பூக்கிறேன், இரவும் பகலும் ஒரு கட்ட முழங்கமும் கிடையாது. அவனையா வேணாங்கிற என்னைக்காவது வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்திருக்காரு. வாயை திறந்தாலே காஞ்ச மாடு கம்புல விழுந்து அலைஞ்ச மாதிரி கவிச்சியாதானடி பேசுற. என்னடா அளவுக்கு மீறி பேசிட்ட போற, வார்த்தையில ஒரு நிதானம் வேண்டாம்.